செம்டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 50, இடனறிதல். 491வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் நல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் நல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது. எத்தனையோ வேலைகளை நாம் செய்கின்றோம். அந்த வேலையை செய்ய எப்பொழுது தொடங்குகின்றோம், எப்பொழுது அந்த வேலை முடியும்? ஒரு செயலை ஆரம்பிக்கிறோம், ஆரம்பித்து எவ்வளோ நாட்கள் அந்த செயலை முடிப்பதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலிலே இடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு, ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஒரு வணிகம் அல்லது ஏதாவது ஒரு தொழிற்சாலை அமைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை, எந்த இடத்தில் இதை அமைத்தால், எந்த இடத்தில் இந்த வேலையை செய்தால் நமக்கு வருமானம் வரும், பொருளாதாரம் உயரும், பிரச்சனை இல்லாமல் அந்த தொழிலை செய்யலாம். இடம் முக்கியம். தகுதி இல்லாத இடத்திலெல்லாம் நாம் ஆரம்பித்தால் அங்கே பல தீயவர்கள் இருந்து நாம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். அதனாலே இடம் தகுதியான இடமாக பார்க்க வேண்டும். எந்த ஆபத்தும் வராமல், எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத நபர்கள் இருக்கின்ற இடமாக, நிறைய மக்கள் கூடுகின்ற இடமாக, சில பகுதிகள் இருக்கின்றன, சண்டைக்கென்றே இருப்பார்கள் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள், நிறைய தாதாக்கள் நிறைந்திருப்பார்கள், போக்கிரிகள் நிறைய இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாம் தொழிலை செய்து வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற நினைப்பது மிக கடினம். அதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே இப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள், இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள், பிரச்சனைகள் கொடுப்பார்கள், நம்மை வளரவிட மாட்டார்கள், நம்மை வாழவிட மாட்டார்கள், இந்த இடத்திலே நாம் தொடங்கக்கூடாது, நமக்கு தகுதியான இடத்திலே நமக்கு யார் யார் உதவி செய்வார்களோ, யார் யார் துணை நிற்பார்களோ, ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் கூட நமக்கு யார் யார் வந்து உதவி செய்வார்களோ, ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார்களோ, அப்படிப்பட்ட அரிய மனிதர்கள் இருக்கின்ற இடத்திலே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தொழில் செய்வதற்கு, ஒரு செயலை செய்வதற்கு முற்பட வேண்டும். ஆகையினாலே காலம் அறிவது பற்றி முன்பு பார்த்தோம். இப்பொழுது இடத்தை அறிவதும் மிக முக்கியம். இடத்தை அறிந்து அந்த இடத்தில் நாம் தொழிலை தொடங்கலாம், இந்த இடத்தில் இந்த செயலை நாம் செய்யலாம், நமக்கு வெற்றி கிடைக்கும், பிரச்சனை வராது, துன்பம் நேராது, இடுக்கண் வராது, யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள், மக்களாலே எந்த தொந்தரவும் வராது. அப்படியே தொந்தரவு வந்தால் கூட அதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு அங்கே ஆள் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனை வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அங்கே நமக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம், இந்த இடம்தான் சரியான இடம் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அதெல்லாம் அந்த இடத்தையே தேர்ந்தெடுக்காமல் ஒரு தொழிலை நாம் தொடங்கிவிட்டால், ஒரு செயலை நாம் தொடங்கிவிட்டால் நமக்கு பல தொந்தரவுகள், துன்பங்கள் நேரும், துயரங்கள் ஏற்படும். நாம் போட்ட முதல் எடுக்க முடியாத அளவுக்கு, நாம் போட்ட பணம், முதல் பணம் முதல் வைத்தோமே முன்பணம், அதுவே நம் அந்த முன்பணத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு போய்விட்டு நாம் தொழிலிலே பின்னடைவு ஏற்பட்டு நாம் சீரழிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனாலே அந்த இடம் தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியம். தொடங்கற்க எவ்வினையும், எந்த வேலையும் செய்திட தொடங்கிடாத முதல்லையே இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்த நல்ல இடம்னு ஆராய்ந்து பார்த்து எல்லோரையும் விசாரித்து இந்த இடத்துல நான் இந்த மாதிரி தொழில் தொடங்கிருக்கிறேன், தொடங்கலாமா என்று நான் நல்ல தெரிந்தவர்களெல்லாம் விசாரித்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் சொல்படி கேட்டு அந்த இடத்துல நாம் தொழில் தொடங்க வெற்றி கிடைக்கும். தொடங்கற்க இவ்வினையும் எள்ளற்க மற்றும் சில இடத்தை நாமே வந்து தகுதியில்லை நாம சொன்ன நினைக்கக்கூடாது. அது நல்ல இடமா இருக்கலாம், உன் பார்வைக்கு அது கெட்ட இடமா தெரியும், அங்கே இருக்கிறவங்களை விசாரிக்க வேண்டும். ஆகையினாலே ஒரு நாட்டோடு போரிட போகிறோம் என்றால் எந்த இடத்தில் நாம் போரிட செல்லலாம், சீனாவோடு போரிடுகிறார்கள் இந்தியர்கள், பாகிஸ்தானோடு போரிடுகிறார்கள், அப்படி போரிடுகின்ற பொழுது எந்த பகுதியிலே நாம் முதலிலே சென்று தாக்குதல் நடத்த வேண்டும், எந்த பகுதிக்கு போகக்கூடாது, இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சேரும் சகதியுமாக இருக்கின்ற இடத்திலே போரிட நாம் செல்லக்கூடாது. பனி கொட்டுகின்ற, மழை கொட்டுகின்ற காலங்களில் போரிடக்கூடாது. காய்ந்திருக்கின்ற இடமாக பார்த்து, ஆறு நிறைய ஓடுகின்ற இடத்திலே சண்டைக்கு போகக்கூடாது, ஆறுகள் நிறைய ஓடுகின்ற இடத்திலே, அணைக்கட்டுகள் இருக்கின்ற இடத்திலே போகக்கூடாது. திடீரென்று அணைக்கட்டை திறந்து விடுவார்கள்,
நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது போர் வீரர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்குமா அந்த இடத்தில், எரிபொருட்கள் கிடைக்குமா, ஏரோப்ளேன் என்று விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்ற கப்பல்களுக்கு இதற்கெல்லாம் எரிபொருள் வேண்டும். போர் இடத்துல எரிபொருள் கிடைக்குமா அந்த இடத்துல, எரிபொருள் பக்கத்து நாட்டில் வந்து உடனே அதை எரிபொருளை நிரப்பி செல்வதற்கு பக்கத்து நாடுகள் அனுமதிக்குமா, அது அருகாமையில் இருக்குமா, நாம் போரிடுகின்ற இடத்திற்கு அது அருகாமையில் இருக்குமா, இந்த இடத்தை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஒரு போரிடுவதற்கோ ஒரு செயலை செய்வதற்கோ ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கோ ஒரு தொழிலை தொடங்குவதற்கோ இடத்தை ஆராய வேண்டும். இடத்தை ஆராயாமல் நாம் தொடங்கிவிட்டால் பின் விளைவுகள் நம்மை பாதிக்கும், நம்முடைய நாம் போட்ட திட்டம் தோல்வியடையும், போரிலே கூட வெற்றி கிடைக்காமல் தோல்வியடைய நேரிடும் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு இடத்தை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். எந்த நாட்டோடு பகைத்து போரிடச் சென்றாலும் சரி, ஒரு நாட்டிலே தொழில் தொடங்க வேண்டுமென்றாலும் சரி, ஒரு இடத்திலே வாணிபம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, இடத்தை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியம். இடத்தை தேர்ந்தெடுத்து விட்டாலே முழு வெற்றி கிடைக்கும், செயல் நிறைவேறிவிடும். இடம் முக்கியம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஆட்சியாளர்களும் தொழில் தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர்களும் தொழில் ஆரம்பிக்கிற வியாபாரிகளும் இடத்தை தேர்ந்தெடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் சந்திப்போம்.